தூத்துக்குடி சிப்காட் விரிவாக்க பணிகளுக்காக கருத்து கேட்பு கூட்டத்தை மீண்டும் நடத்த கோரி ஸ்ரீவைகுண்டம் தொகுதி உறுப்பினர் எஸ்பி சண்முகநாதன் மாவட்ட வருவாய் அலுவலர் வீரப்பனிடம் மனு அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகநாதன், நடிகர்கள் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வருவதால் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றார். ரெண்டு பேருமே என்னைக்கு மக்களுக்கு நன்மை செஞ்சாங்க? இவங்க 10-30 வருஷமா அரசாங்கத்தை ஏமாத்தி பணத்தை வரி செலுத்தாம ஒரு படத்துக்கு நான் 300 கோடி வாங்குறேன், இவ்வளவு நான் வரி கட்டியிருக்கேன்னு எந்த ரஜினி சொல்லியிருக்காரா இல்லைன்னா கமல் சொல்லியிருக்காரா? என்னைக்குமே அவங்க அரசாங்கத்தை மக்களை ஏமாற்றி சம்பாத்தியம் பண்ணி சொத்து சேர்த்தாச்சு. இனிமேல் சினி ஃபீல்டு அவுட்டு, இந்த இதில் மக்களை ஏமாற்றி ஏதாவது பண்ணலாமான்னு வரேன்.